வெல்கம் யூவர்ஸ். உங்கள் முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நிச்சாங்க ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டையாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயினிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்பிள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நிச்சோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து செப்டம்பர் 14th வந்து போகிறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, சார் காலேஜுக்கு 14th என்ன தான் சார் கொண்டு போகணும், ஏன்னா 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டோம், அப்போ திருப்பி போய் யூனிவர்சிட்டியில் வாங்கிட்டு திருப்பி காலேஜ் கொடுக்கணுமா சார், அப்படிலாம் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் அதை கொண்டு போங்க. ஹாஸ்டல் திங்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் திங்ஸ் மட்டும் எடுத்து போனால் போதும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அந்த மட்டும் கரெக்டாக போதும். ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், யூனிவர்சிட்டியிலேருந்தே வந்து அந்தந்த காலேஜுக்கு வந்து அவங்க வந்து அனுப்பிடுவாங்க, அதை நினச்சி யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சார் 14th என்னென்ன ப்ராசஸில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. இப்போ 14th வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அவங்க சீனியர் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் ஃபீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா, அந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க, அவ்வளோதான் வந்து ப்ராசஸ். 15th கிளாஸஸ்மே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து என்ன அப்படிங்கன்னா இப்போவுமே போய் காலேஜ் விசிட் பண்ணலாமா சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா உங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்குமே இப்போ வந்து ஹாலிடேஸ் தான் விட்ருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட் இயர் இப்போ உங்கள் உங்கள் சீனியர் மட்டும்தான் இப்போ காலேஜ் இருப்பாங்க, அதனால் காலேஜ் வந்து ரன் ஆகும், அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் என்னென்ன திங்ஸ் வந்து கொண்டு போகணும், கிளாஸ் திங்ஸு, ஹாஸ்டல் திங்ஸ் என்னெல்லாமே கொண்டு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா இப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயுமே வந்து மெயில் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு காலேஜ்லேயுமே வந்து மெயில் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன திங்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்லாம் கொண்டு வச்சுருவேன். சில காலேஜ்லாம் வந்து 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு வாங்க. சில பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா இதுலேயுமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எட்டு வந்துருங்க, 10th மார்க்ஸ், 12th மார்க்ஸ், டிசி, கம்யூனிட்டி சர்டி ஜெராக்ஸ் வந்து எட்டு வந்துருங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸுமே சில காலேஜில் வந்து ஜெராக்ஸ் வந்து எட்டுற சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு காலேஜுமே மெயில் ரிசீவ் ஆகும், கண்டிப்பாக எப்போ வந்தாலும் நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டுமே போய் பாருங்கள், எல்லா இதுவுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லா காலேஜுக்குமே நம்ம வந்து ரிவ்யூவுமே கொடுத்துருக்கோம், அதுவுமே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவரால் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான். டியூஷன் ஃபீஸ் 45,000 ஒரு செமஸ்டருக்கு, ரெண்டு ஏற்கனவே நீங்கள் 20,000 சர்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருப்பீங்க. இப்போ ஓவரலாக அந்தந்த இதுக்கு ஃபீஸ் டீசல் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலாக சேர்ந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ் அப்படின்னு ரெண்டு ஃபீஸ் இருக்கும், அதுவுமே வந்து கண்டிப்பாக பாருங்கள். சரி பார்க்கலாம், வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.